என் மனசாட்சிப்படி இந்த இயக்கத்தை அமர வச்சவங்களுக்கு துரோகம் பண்றதை எதுக்கு என்னால முடியல. ஏன்னா சட்ட ரீதியா அவங்க ஜெயிச்சிருக்கலாம், அந்த மக்களை சந்திச்சு நாங்க அதிமுகவை மீட்போம்னு சொல்றாரு. அப்போ நம்பிக்கை இழந்துட்டீங்களா? அப்படி இங்க கூவத்தூர்ல காலில் விழுந்து அதிகாரத்துக்கு வந்தாங்க, அந்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு அப்பப்போ டெல்லியில் போய் காலில் விழுந்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு எது செய்கிறாங்களோ இல்லையோ, காலில் விழுற கலாச்சாரத்தை நல்லா கடைபிடிக்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க இவர் சகி சுப்பையா அவர்கள் வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்களோட பேசின அந்த ஒரு இது வந்துட்டு பத்திரிகையாளர்கள் முன்னால் உடைச்சது சரின்னு தோணுதா உங்களுக்கு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் லெட்டர் பேடு கட்சி சொல்கிறது ஆளுங்கட்சி, அது லெட்டர் பேடு கட்சி, அங்கே தான் யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லை ஏன் எங்கள் கட்சியிலேருந்து மட்டும் ஆளுங்களை எடுக்கிறீங்க? தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அமைப்பை விட்டு வெளியேறும் போது தலைமை சரியில்லைன்னுட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இவ்வளோ நாள் சரியாக இருந்த தலைமை இப்போ ஏன் சரியில்லாமல் போச்சுன்னு தெரியல, அதுக்கான காரணம் என்ன? நான் பேசுகிற கட்சிக்காரர்கிட்ட அவங்க ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க எங்கே உட்காருறதுன்னு தெரியும் சார். நான் ஆசீர்வாதம் பண்ணி நினச்சேன், நான் தோற்று போனேன், அதுக்கான தலைமை கூட்ட சொல்ல முடியுமா? மக்கள் ஆட்சி நீடிக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம் ஆகுது. அதுதான் பிரியா, பிறந்த அம்மாவோடைய ஆட்சி, அம்மா வழியில் நடக்கிற ஆட்சினா மக்கள் தூக்கி 13 சீட்டை தூக்கி டிஎம்கே கொடுப்பாங்களா? எம்ஜிஆர் அவர்களோட பீரியடுக்கு அப்புறம் வந்துட்டு அதிமுக 2வது முறையாக தொடர்ந்து அம்மா ஆட்சியில் தான் வந்துட்டு அந்த ஆட்சியை தக்க வச்சுட்டு அவ்வளோ போராட்டம் நடந்தது, அவங்க ஜெயித்தாங்க. இந்த இது ஆட்சி நீடிக்கணும்னு சசிகலா அம்மையாரும் ரொம்ப போராடிட்டு தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இதை கலைக்கணும் கலைக்கணுன்றது எந்த வகையில நியாயம் தான் சொல்கிறேன். நம்ம அம்மா ஆட்சி நடக்கணும்னு உலகத்திலே முட்டி போட்டு முதலமைச்சரான ஒரே முதலமைச்சர் எடப்பாடி தான். எல்லாரும் மக்களை சந்திச்சு ஜெயிச்சு வந்து முதலமைச்சர் ஆனாலும் முட்டி போட்டு முதலமைச்சர் இருக்கேன்.